ஹாய் டேடஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஃபிஐ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மே மாதம் வந்து 43,838 கோடி ரூபாய் இந்தியாவில் வந்து லாஸ்ட்டு மே மாதம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஜூன் மாதமும் வந்து கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெகுலர் சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும், நிஃப்டி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தோம், அதை போய் டச் பண்ணிட்டு ஒரு மூணு நாளாக ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு. இது வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்காக அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரம் கழிச்சா தான் தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ இந்த நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்தியா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு இது ஒரு நாலு நாள் இன்னொரு அஞ்சு நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகி நம்மளோட ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் நம்ம வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி நல்லாயிருக்கு, ஸோ ஃபர்தர் ஸ்ட்ரென்த்தனுக்கு நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா 43,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஸோ சைனாவில் வந்துட்டு செல்லிங் வந்து அதிகமாக்கியிருக்காங்க, நம்ம சைடில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்காங்க. இந்த எஃபிஐனா வேறு யாரும் இல்லை, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஜூன் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த செக்டர்லாம் வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கணிப்பு வந்திருக்குன்னா, ஃபினான்ஷியல் செக்டரு, ஆட்டோமொபைல்ஸு, டெலிகாமு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபர்தராக நம்மளோட ஜூன் மாதத்தில் இந்தியாவில் இருக்க நிஃப்டியில் வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட ஆல் டைம் ஹையை வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிடும். அப்படி போகும் பட்சத்தில் ஸோ நம்ம வந்துட்டு கையில் வச்சுருக்க எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அங்கேருந்து வெளில வந்துடலாம். இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு பார்ஷலாக எதாவது புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் மேலே ஏறும்போது நம்ம எந்த ஸ்டாக்குமே வாங்கக்கூடாது, ஏன்னா கண்டிப்பாக போய்ட்டு எங்கே போய் ரிவர்சல் ஆகுங்கிறது நமக்கு அந்தளவுக்கு தெரியாது, ஏன்னா ஆல் டைம் பிரேக் உடச்சிட்டு போகுது அப்படின்னா. ஸோ மார்க்கெட் நல்லா ஏறிட்டே தான் போகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் நல்லா மேலே போகுதேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆசையில் போய்ட்டு ஸ்டாக்கை போய் அங்கே வாங்குவோம். கரெக்டாக நம்ம வாங்குகிற டைம்னு பார்த்து மார்க்கெட்டே ரிவர்சல் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட் ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம வந்து சில மாதம் வருஷம் கூட வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டம் லைனில் வாங்கிட்டோம்னு வச்சிங்கண்ணே, அதுக்கப்புறம் அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை, நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல நியூஸாக வந்துட்டு வர வாரத்துக்கெலாம் வந்து நான் பார்க்குறேன். ஆர்இசி லிமிடெட் இது வந்து நம்ம ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து சின்னதாக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 8% வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூணு நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம சேனலில். ஸோ அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 139 ரூபாய் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக வச்சு என்ட்ரி எடுத்து உள்ளே போனால், ஸோ 138 ரூபாய் அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு உள்ளே போனோம்னா நமக்கான டார்கெட் 152 ரூபா அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அப்போது நம்ம பேசும்போது மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ வந்துன்னா 140 ரூபா அப்படின்னு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 144 ரூபா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து 4 ரூபா அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு, நம்ம டார்கெட் கிட்ட கொஞ்சம் நெருங்கிட்டோம். 152 ரூபா அப்படின்னு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஷார்ட் டேர்ம் டார்கெட் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிரும், அதாவது 8% ப்ராஃபிட்டுங்கிறது. இப்போ மார்க்கெட் ஒர்க்கிங் டேன்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு மூணு நாள். ஸோ இந்த பக்கம் இந்த வாரத்தில் எப்போ வந்து 152 ரூபா ரீச் ஆகும் தெரில, ஒரு ஷார்ட் டேர்ம் வித்தின் ஒன் வீக் ஸ்பேம்லேயே வந்துட்டு நம்மளால் 8% வந்து எடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக தான் நம்ம பார்ப்போம், ஏன்னா பேங்க்கில் வருஷத்துக்கு 8%ங்கிறது இன்னும் தரல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் யாரோ ஃபாலோ பண்ணி வாங்கிட்டிங்கன்னா 152, மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கும்போது புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் மேலே போகும், ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து என்ன பண்ணலாம், வாங்கலாமா, இப்போ என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான பாட்டம் லெவல் 16 ரூபா 10 பைசா இருக்கும் போதே வந்துட்டு நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம், ஏதாவது வந்து என்ட்ரி எடுக்கிறதா அந்த இடத்துல எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சில நண்பர்கள்லாம் எடுத்தாங்க, கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்ட்ரி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு 16 ரூபா 10 பைசா அந்த இடத்துலையே பிடிச்சிட்டு அங்கேயே சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மந்த்லி சார்ட்டில் இருக்கும், இந்த இடத்துல பாருங்கள் அந்த 16 ரூபா 10 பைசா வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, அதாவது வந்து அந்த கோவிட் டைமில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கு 16 ரூபா 10 பைசாவை திருப்பி ரிவர்சல் ஆகி மேலே தான் போயிட்டுருக்கு, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் கீழேருந்து வரும்போது ஒரு ரெசிஸ்டாகவும் ஆக்ட் ஆகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்த ப்ராப்பராக மந்த்லியில் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் சார்ட்டில் அதாவது இந்த சார்ட்டிலோட எண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 3 ரெட் கேண்டில் விழுந்திருக்கு, ரிவர்சல் ஆகி டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ அதனால தான் 16 ரூபா 10 பைசாங்கிறது நம்ம வாங்கலாம், நமக்கு அங்கே ஒரு பாட்டம் லெவலில் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சேஃபர் சைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணோம்.
அன்றைக்கி நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா 18% வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 18% வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். நம்ம சேனல்லையும் வந்துட்டு நிறைய டைம் போட்டிருந்தோம், 1.5 மாதம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போட்டிருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டில் வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரிஜெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, மார்க்கெட் ஒரு புல்லிஷில் இருக்குது அப்படின்னா, ஸ்டில் நீங்கள் இன்னும் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 20 ரூபாய்க்கு மேலே போகும்போது அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நான் எப்போவுமே வந்து ஒரு பாட்டம் லெவலாக தான் வாங்குவேன். அந்த இடத்த ஒரு ஸ்டாக்கை பிடிச்சிட்டேன்னா நான் இதை பற்றி கவலையே பட மாட்டேன், அடுத்தது தூக்கி வச்சுட்டு அடுத்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் போயிட்டுருப்பேன். ஸோ ஏன்னா இப்போ இந்த 16 ரூபா 10 பைசா நான் வாங்கிட்டேன், எனியாவ் எப்போவுமே என் போர்ட்ஃபோலியோவில் இது வந்து பாசிட்டிவ் நோக்கி தான் போயிட்டுருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு சீப்பர் பிரைஸில் ஒரு நல்ல ஸ்டாக் வாங்கிட்டேன்னா அதை பற்றி நான் எப்போவுமே கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அது தூங்கி மேலே தான் போயிட்டுருக்கும், அதுக்கு கீழே வர்றதுங்கிறது பாசிபிலிட்டிஸ் கம்மி, அப்படி வந்தாலும் கொஞ்சம் அவரேஜ் பண்ணி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டாக் மேலே போகுதுன்னா அது வெரைட்டி பிடிச்சி வாங்கணும்னு அப்படின்னு நினைக்காதீங்க. இதேமாரி ஆப்பர்ச்சுனிட்டி வேறு வேறு ஸ்டாக்கில் நமக்கு வந்து கிடைக்கும், அங்கே போய் வந்து வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐடிசி வந்துட்டு 200 ரூபாயில் ரொம்ப நாளாக இருந்துச்சு, நிறைய பேர் வாங்கவே இல்லை. இன்றைக்கி அந்த ஸ்டாக் இவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு சொல்லி எல்லாம் வெரைட்டி பிடிச்சிலாம் சில பேர் வாங்குறாங்க. இன்றைக்கி போயிட்டு ரிவர்சல் ஆகிட்டு வருமோ? ஸோ அதே 200 ரூபாய்க்கு வராது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு 300 ரூபாய் லெவலுக்காக தான் வரும். அப்போ எல்லாருமே போயிட்டு மேலே ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிப்போம். ஸோ எப்போவுமே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்தமாரி திங்க் பண்ணி போனால் மட்டும் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிருவோம். அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம 1-2 ஸ்டாக் வாங்கியிருக்கோம், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று வந்து ஐடிஎஃப்சி பேங்க், அதுவும் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் லெவலில் வாங்கணும், அதுவும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. அதுமாரி சவுத் இந்தியன் பேங்க் ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டில் வாங்கணும், இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது இந்த வாரத்துக்கு இல்லை நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம ரேடாவில் என்னென்ன ஸ்டாக்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, HDFC பேங்க், இந்த பேங்க்கை பற்றி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட சப்போர்ட் லெவலும் ஒன்று இருக்குது, அதாவது 1641 பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருக்கு. நம்ம வாங்குறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் வாங்கி ஆவரேஜ் பண்ணினே வரணும். ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பொறுமையாக வரணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருந்தால் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கணும், 1-2, 1-2 வாங்கணும். ஸ்டில் ஒரு போரிங்காக இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து நல்லது. ஏன்னா மார்க்கெட் ஒரு சப்போர்ட்லேயும் உடச்சிட்டு வருது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் புல்லிஷில் இருக்கும் போதே HDFC பேங்க்கால் மேலே போக முடியல. ஏன்னா இவங்க வந்து ஒரு மெர்ஜர் ஆக போகிறாங்க, ஆகிறதுனால கொஞ்சம் அந்த மெர்ஜர் ஆகிற வரையுமே வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், FIS வந்து இங்கேயும் ஸ்டாக் வச்சுருப்பாங்க, அங்கேயும் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ மெர்ஜர் ஆகிறதுனால மேபி சில பேர் சில ஸ்டாக்கை வந்து விற்கலாம், விற்காமையும் போகலாம். அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டாக இருக்கும்போது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த HDFC பேங்க் வந்து நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பேங்க்கு, ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயே வந்து நம்பர் 1 பேங்க்னு சொல்லலாம். ஸோ இந்த பேங்க் வந்து உடனே கொலாப்ஸ் ஆகுமானா, அந்த கொலாப்ஸ் ஆனால் இந்தியன் எக்கனாமியும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி அர்த்தம். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது கீழே விளைவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சிட்டோம்னா இதோட பலனை வந்து நம்ம சில வருஷங்கள் கழிச்சுட்டால் நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா உடனே வராது, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண மாதிரிலாம் இல்லை நம்ம காசை போட்டுட்டு உடனே வருமானு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அதுக்கான ஸ்டாக்ஸ்னால் வேறு வேறு, அதுக்கு தான் நம்ம இப்போது REC ஒன்று பார்த்தோம். அதுமாதிரி ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேறு மாதிரி இருக்கும், லாங் டேர்ம் கெயினுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி ஃபண்டமெண்டலாக இருக்க ஸ்டாக்கு ஒரு இஷ்யூஸ்ன்னு இல்லை, ஒரு மேஜர் இஷ்யூ இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போட்டு ஒரு வாட்டி இறங்கும் போது ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லாபம் தர ஒரு ஸ்டாக்காக இது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் மாறி நிற்கும். அடுத்தது ரேடாரில் இருக்க அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா Cityunionbank. இந்த பேங்க்கோட ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஏன்னா எல்லா பேங்க்குமே வந்து பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும்போது இந்த பேங்க் மட்டும் ஒரு ஆவரேஜான ரிசல்ட் கொடுத்தாங்க. அதனால் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பயங்கரமாக செல்லிங்கை பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது, அதாவது மந்த்லி சார்ட்டில் இருக்கும். எத்தனை வாட்டி 123 ரூபாயை வந்து சப்போர்ட்டை பிடிச்சிட்டு இந்த பேங்க் வந்து இப்போ ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல், இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாக்கை வந்து வாங்கணும் இதேமாரி Cityunion பேங்க். ஸோ இந்தமாரி சப்போர்ட் லெவலில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரி பண்ண வேண்டியது இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கே பார்த்துக்கோம். ஏன்னா எப்போவுமே ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் அதுவே ரிவர்சல் ஆகி மேலே போவோம். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஒரு இப்போ ஒரு அமௌண்ட்டு போகிறோம் அப்படின்னா மொத்தமாக எடுத்துன்னு போய் போடக்கூடாது, இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும். ஏன்னா இந்த சப்போர்ட் லெவல் உடைக்கிறதுக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு கொஞ்சம் புல்லிஷாக இருக்கனால ரிவர்சல் ஆகிடும். ஸோ ஆனால் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் போனோம் அப்படின்னா நமக்கான லாபம் இதுலேருந்து வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகம். இதேமாரி தான் சவுத் இந்தியன் பேங்க்கை நம்ம அப்போது இன்ஃபார்ம் பண்ணோம், ஆனால் அந்த டைமில் எல்லாருமே வந்து விட்டுட்டு இப்போ அது திருப்பி ஏறும் போது வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி பெரிய குவஷ்சன்ஸ் நிறையா வருது. ஸோ இதேமாரி ஒரு ப்ராப்பரான, ஏன்னா சப்போர்ட் லெவலில் இறங்கும் போது எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. ஸோ இது கீழே போயிட்டே இருக்கே நம்ம வாங்கலாமா அப்படின்னா. ஸோ பேங்க்ஸை பொறுத்தவரையும் என்னென்னா
எந்த பேங்க்குமே வந்து உடனே திவாலாகி வெளில போயிடாது. ஏன்னா வந்து ஃபேக்ட்ரிஸோ இல்லை மற்ற இண்டஸ்ட்ரி மாரியோ கிடையாது, லாபம் வரல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்பிஐ உடனே வந்து டேக் ஆஃப் பண்ணி ஏதாவது வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்து அவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா பேங்க்குங்கிறது ஒரு எக்கனாமி வைஸ் வந்து ஒரு பெரிய இது. ஸோ அதனால் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த பேங்க்காலையும் இந்த இஷ்யூஸ் இருக்க முடியாது. அதுமாதிரி இந்த பேங்க்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்னால் அது இல்லை, மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் தரல அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போ நமக்கு ஒரு கம்மி ப்ரைஸில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இது உங்கள் ரேடாரில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம். அடுத்தது நம்ம ரேடாரில் இருக்கிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ். இது ப்ராப்பரான வந்துட்டு ஒரு சப்போர்ட், அதாவது ரைசிங் பேட்டர்னில் ஒரு டவுன் சைடில் ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து பிடிச்சி நிற்குது. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ டாடா லெவலுக்கு நிறைய சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இப்போ பிடிச்சோன்னா கூட ஆனால் இப்போ உடனே வந்துட்டு இதுலேருந்து நம்மளால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ இந்த கெமிக்கல்ஸ்னால் எல்லா கெமிக்கல்ஸ் கம்பெனியுமே வந்துட்டு பெருசாக ரேலி ஆகலை. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம கொஞ்சம் வாங்கி நம்ம பண்ணலாம். இதுக்கு அடுத்த சப்போர்ட்லாம் 821 ரூபா அப்படின்னு, பட் இந்த இடத்துல போகுமான்னு தெரில. பட் இங்கே நீங்கள் 1-2 வாங்கினீங்கன்னா கீழே இறங்க நம்ம கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ டாடா கெமிக்கல்ஸ்னால் ஒரு நல்ல கம்பெனி. ஸோ கீழே விழுந்தாலும் திருப்பி வந்துடும். ஸோ ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி நமக்கு வந்து இப்போ 969 ரூபாய் கிடைக்குது. ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் லெவல் வந்து கிடைக்குது. இங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கான இதுவுமே வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். பட் டிவிடெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டிவிடெண்ட் தருவாங்க. ஏன்னா பேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கலுக்கு வந்து 10 ரூபா இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக கொடுத்த டிவிடெண்ட் கூட பார்த்திங்கன்னா அரௌண்ட் 16 ரூபா 17 ரூபா கொடுத்தாங்க ஒரு ஸ்டாக்குக்கு. ஸோ நல்ல டிவிடெண்ட் தர கம்பெனி, இயர்லி ஒன்ஸ் டிவிடெண்டுங்கிறது தருவாங்க. ஒரு நம்ம கைக்கு வந்து ஸ்டாக் வந்திருக்கு. எப்போவுமே மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணி வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்கணும். நல்ல ஸ்டாக்ஸ்லாம் அது எப்போ நம்ம கைக்கு வருதோ அப்போ மட்டும் வந்து என்ட்ரி போட்டால் போதும். ஸோ மார்க்கெட் ஏறும் போதோ இல்லை அந்த ஸ்டாக் நம்ம கைவிட்டு ஓடும் போதோ நம்ம பின்னாடி வந்து ஓடணுங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ அதனால் இதுமாரி செலக்ட் பண்ணி நம்ம வச்சுருந்துட்டு வெயிட் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட பெரிய வேலை. கரெக்டான டைமில் என்ட்ரி போட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கே அதோடய வேலையை பார்த்துரும். அடுத்தது நம்ம ரேடாரில் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ். இது வந்து 1250 ரூபாயில் இருக்கும் போலே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம பை பண்ணலாம், அக்குமுலேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டில் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1800 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ எவ்வளோ சீப்பாக வந்து கிடைக்குது. இப்போது ரிவர்ஸில் ஆகி கொஞ்சம் நாள் ஆகும், திருப்பியும் போகும்போது மினிமம் ஒரு 1500 ரூபாயை போய் டச் பண்ணிடும். ஒரு 300 ரூபாயாவது நமக்கு வந்து ஒரு 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஃபிட்டாக நம்ம கைக்கு வந்துடும். ஸ்டில் இன்னும் வந்து இது ஒரு அக்குமுலேஷன் ஜோனாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இந்தமாரி ஸ்டாக்கில் தான் இருக்குது. இப்போதைக்கு எடுத்தோம் அப்படின்னா இதுவே மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷாக இருந்தாலும் பேரிஷாக இருந்தாலும், ஸோ நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்கு நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னா திருப்பி ரிவர்சல் ஆகிட்டு அதோட டிமாண்ட் வரும்போது அதுவே மேலே ஏறி நமக்கான ப்ராஃபிட்டுங்கிறது அதுவே சம்பாரிச்சு வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் தான் இப்போ இன்ஃபோசிஸ் நம்ம கையில் வந்து மாட்டிகிட்ருக்கு. அதேமாதிரி ஐடி செக்டரில் இருக்க இன்னொரு ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விப்ரோ. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700 ரூபாய்க்கிட்ட போனது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இதோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 363 ரூபா. ஸோ இங்கே கிடச்சிச்சின்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். ஸோ 363 ரூபா கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பழையபடி போச்சு அப்படின்னா 700 ரூபா போச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 80%க்கான ப்ராஃபிட் வந்து நம்ம கையில் வந்து நிற்கும். ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே நமக்கு லாபம் தருமானா இப்போதைக்கு தராது. திருப்பியுமே வந்து ஐடியோட டிமாண்ட் வரும்போது தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறும். விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி ஏறும், ரேலி ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் இல்லாத டைமில் இந்தமாரி ஐடி ரிசெஷன் அப்படின்னு சொல்ல இந்த டைம்லலாம் அக்குமுலேட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா அது பாட்டுக்கும் அதோட வேலையை வந்து டிமாண்ட் வரும்போது செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது அதுக்கான லாபத்தை நம்ம எடுத்துகிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கலாம். நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் மைண்ட்டெக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா ஐடி சர்வீசஸ், அது இல்லாமல் இந்தமாதிரி ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தமாதிரி ரெண்டு விதமான இதுவுமே பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 செக்டருக்கான சப்போர்ட் அதிகமாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து மெடிக்கல் டிவைஸ் அண்ட் ஹெல்த் கேரு, இன்னும் வந்து லைஃப் சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இன்னும் வந்து செமி கண்டக்டர், இன்னும் வந்து டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் டிவைசஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ப்ராடக்ட் இன்ஜினியரிங், டிஜிட்டல் ஹெல்த் கேர், அதோட ஹெல்த் கேர் ஐடி, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சரிங்க்கான டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி பார்த்தா ஹெல்த் கேர். ஸோ அந்த டேட்டா ஸ்டோரேஜ், அதுக்கான ப்ராடக்ட் டிசைன்ஸ், இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான சைபர் செக்யூரிட்டி ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதே வந்துட்டு அடுத்த செக்மெண்ட் லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரையும் இருக்க லைஃப் சைக்கிளுக்கான சப்போர்ட்ஸை வந்துட்டு இவங்க வந்து பண்ணி தருவாங்க. சொல்யூஷன் அண்ட் சர்வீசஸ்,
இப்போ சொல்யூஷன்னா இப்போது மேனுஃபேக்சரிங் லைனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சார்ட் அவுட் பண்ண முடியலன்னா இவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் இவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் வந்து பண்ணி தருவாங்க. சர்வீசஸுங்கிறது அப்புறம் ஸோ ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஐடி சப்போர்ட்டோட சர்வீசஸ் வேணால் அதுமாதிரிலாம் பண்ணி தருது. ஸோ அடுத்து வந்து கெமிக்கல் அனாலிசிஸ்லேருந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் வந்து பண்ணி தருது. ஸோ ஆட்டோமேஷனுங்கிறது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லைனில் ஏதாவது ஆட்டோமேஷன்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறது, அனலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சர்வீசஸ்லாம் பண்ணி தருது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு மேஜரான ரெண்டு செக்டரோட ஒர்க்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு செக்டர்லேருந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க, அதுதான் வந்து முக்கியமானது. ஒன்று வந்து செமி கண்டக்டரும் இன்னொன்று வந்து டேட்டா ஸ்டோரேஜும். செமி கண்டக்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது எக்யூப்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து பண்ணித்தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்இஎம்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலேட்டான ஒர்க் பண்ணித்தராங்க. ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன், அதாவது செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்ட்ரியில் வந்து ஆட்டோமேஷன்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு கண்ட்ரோல்ஸ், ஸோ மிஷினோட விஷனு, ப்ரொடக்டிவிட்டி அனலிட்டிக்கல், ஸோ இந்த மாதிரி செக்டர்லலாம் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதேமாதிரி சொல்யூஷன் ஆக்சிலேட்டர், ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதுக்கான சொல்யூஷன் தருது, ஆட்டோமேட்டட் டெஸ்டிங், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐடி அந்த நான் ஐடி சைடில், இதே டேட்டா ஸ்டோரேஜ் சைட்லேயுமே அதேமாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு, ஸோ அதேமாரி ஹார்ட்வேர் வந்து ஃபேம் ஒர்க் டிசைன் பண்ணுறதுக்கு, ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறது, இதுக்கான டேட்டா ஸ்டோரேஜ்லேயுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் இவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஒரு குவார்ட்டர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு ரொம்பலாம் பெருசாக லாபம் தர கம்பெனியில் ஒரு 5-7 கோடி ரூபாய்க்குள்ளே தான், 7 கோடியே எங்கே அப்படிங்கிறது இன்னும் வரல. ஸோ 5-6 கோடி ரூபாய்க்குள்ளே தான் இவங்களுக்கு ஒரு ஒரு குவார்ட்டர்லேயுமே வந்து லாபங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இதே வருஷத்துக்கு பார்க்கும்போது ஒரு 20 கோடி ரூபாய் அப்படின்னு தான் வந்துட்டுருக்கு. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கம்மி, போன வருஷம் 33 கோடி, இந்த வருஷம் வெறும் 21 கோடி அப்படின்னு தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டில் இவங்க வந்து ஒரு பட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, இன்னும் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியாக வந்துட்டு இன்னும் வரல, அதாவது ப்ராஃபிட் வைஸ் வந்து நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு இன்னும் லாபம் சம்பாதிக்கலை. ஸோ ஸ்டில் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரோயிங்ஸ், அதாவது கடன்கள்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து கம்மி தான், ஆல்மோஸ்ட் 6 கோடி தான் வச்சுருக்காங்க. ஸோ 6 கோடிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான் அவங்களுக்கு கடன் வைஸ் பார்க்கும்போது. பட் அதே ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா 166 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இதே ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னு பார்த்திங்கன்னா ஒரு 65% ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் வந்துட்டு ஒரு 0.2% வச்சுருக்காங்க. டிஐஎஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை, வந்து ஹோல்டிங்கே வச்சில இந்த கம்பெனியில். அடுத்து நம்மக்கிட்ட தான், பப்ளிக் கிட்ட தான் 33% அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஓவராலாக வந்துட்டு இப்போ இந்த கம்பெனிலாம் வந்து நம்ம பை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி நான் ஐடி சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இவங்களோட டிமாண்ட் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை மெயினாக இருக்குது வந்து செமி கண்டக்டர் சப்போர்ட். ஸோ நாளைக்கு மீன்ஸ் ஃப்யூச்சரில் இப்போ செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான டெக்னாலஜிஸ், அதுக்கான சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ்லாம் அதிகமாக நீட் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக ஏறும், ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும், இவங்களுக்கான ப்ராஃபிட் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸ்டில் வந்து நமக்கு செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி இப்போ பட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, அது கூட இப்படி இருக்காங்க. ஒரு லாங் டைமுக்கு யாராவது ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பியர் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் போது நம்ம வாங்கி போட்டோன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பூம் ஆகும்போது சைட் பை சைடு இந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது சார்ட்டில் போய்ட்டு எங்கே போய் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்க்கலாம். மைண்ட்டெக்கோட மந்த்லி சார்ட்டில் இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 2016 சம்திங் அப்போ தான் ஐபோவில் ரிலீஸ் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட ஒரு நல்ல சப்போர்ட்டில் ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 ரூபா, இன்றைக்கி 132 ரூபா, அதாவது 30 ரூபா அதிகமாக போயிட்டுருக்காங்க. அதுமாதிரி 102 ரூபா வரும்போது நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இந்த ஸ்டாக் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸ்டில் இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப்போட இண்டஸ்ட்ரி தான், அதனால் வந்துட்டு இவங்களோட ப்ராஃபிட் வந்து அது கம்மியாக தான் இருக்குது. செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சுன்னா அது கூட சேர்ந்து இவங்களும் வளருவாங்க, அப்படி வளரும் போது இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் மடமடன் ஏறும். ஸோ அந்தமாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்க ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இந்தமாரி ஒரு சப்போர்ட் லெவலில் கிடைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்தளவுக்கு அங்கே செமி கண்டக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஐடி சர்வீசஸ் இன்னும் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு, அந்த சைட்லேயும் இவங்க வளர ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக வரும். 102 ரூபாங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸ் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கொடுத்து வாங்கலான்னு சொல்லும் போது. பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மி. பட் இப்போ 132 ரூபாயில் வந்துட்டு வாங்குவோமான்னு கேட்டால் நான்லாம் இந்த பைசாக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து வாங்க மாட்டேன், ஒரு 102 ரூபா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஓகே நம்ம வந்து வாங்கி வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து திருப்பி ரிவர்சல் ஆகிட்டு இந்த ஸ்டாக்கோட ஃப்யூச்சர்ஸ் வளரும் போது நமக்கும் லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
நம்ம நிறைய வாட்டி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எந்த டைமில் வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும் எங்கே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோட எண்டில் வந்து அதோட லிங்க் இருக்கும், நாங்கள் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அங்கே வந்து போய் பாருங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வராது. யோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ளே பண்ணக்கூடாது, சும்மா உட்காந்து மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வருஷ கணக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஏதாவது பெரிய கிராஷ் நடக்கும் அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா 5-7 வருஷம்லாம் கூட வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணி பெரிய கிராஷ் நடக்கும்போது அவங்களோட அமௌண்ட்டை போட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்து நார்மல் டைம் நல்ல பூமாகிற டைம் எல்லாமே அவங்களோட பெரிய லெவலில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து சில இதெல்லாம் இன்சிடென்ட்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நான் ஷேர் பண்ண எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைசிஸை வந்துட்டு ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ரெகுலர் வியூவராக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்ஸு கமெண்ட் தான் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோலாம் போகிறதுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.